Hi students, I am Vino. 11th Math Chapter 6 le example 6.19 paakalam. Question enna kuduthirukanga na express the equation root 3 x minus y plus 4 is equal to 0 in the following equivalent form appdin solittu slope intercept find panna solirukanga. Adukadathu intercept form adukadathu vandu normal form find out panna solirukanga. Okay va. So ipinga kuduthirukra equation pathinga na root 3x minus y plus 4 is equal to 0. Namalukku slope intercept appdin solli find out panna solirukanga na namalukku vandu general equation eppadi irukona y is equal to mx plus c. Okay va. Appa idu andha format kondu vandutona y endha set kondu povom. Appa root 3x 4 is equal to y. So idu eppadi maathikittona illa ipdiye kuda vechikalam. X oda coefficient vandu m. Appa m is equal to root 3. Constant vandu c, appo c is equal to 4. Okay va, m na vandu enna na slope, c na vandu enna na intercept. So slope abdingiradhu vandu enna na root 3, intercept abdingiradhu vandu 4. Okay va. Next வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படினா intercept formல வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா எழுத சொல்லிருக்காங்க சார் intercept form அப்படினா x ஓட intercept y ஓட intercept அப்ப x intercept அப்படினு சொல்லும்போது a y intercept அப்படினு சொல்லும்போது b அப்ப ஜெனரல் ஃபார்ம்ல எப்படி இருக்கும்னா x by a plus y by b is equal to 1 x இதோட intercept a y intercept வந்து b அப்ப இதையும் நாம என்ன பண்ணனும்னா இந்த ஃபார்மட்க்கு கொண்டு வரணும் சோ அப்ப கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் என்ன root 3x minus y plus 4 is equal to 0. இல்லையா? So, is equal to conditionல இருக்குது. அப்ப இது இந்த செட் கொண்டு போறோம். அப்ப root 3x minus y is equal to minus 4. இதுல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஈக்குவலுக்கு அந்த சைடு வந்து 1 தான் வரணும். அப்ப இங்கேயும் 1 தான் வரணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? divided by minus 4 போட்டுக்கலாம். அப்போ இதை மொத்தமாக மைனஸ் ஃபோரால் டிவைட் பண்ணோன்னா ரூட் த்ரீ எக்ஸ் பை மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒய் பை மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் பை மைனஸ் ஃபோர் ஸோ இது இது கேன்சல் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்போ என்ன ஆகிடும் எக்ஸ் பை மைனஸ் ஃபோர் பை ரூட் த்ரீ ப்ளஸ் ஒய் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகேவா ஏன்னா இப்போ நான் ரூட் த்ரீயே நான் கீழே கொண்டு வந்துருக்குறேன் ஆக்சுவலி இது எப்படி மாறும் இப்படி தான் மாறும் அப்போ இப்படி மாறும்போது என்னாகும் ரூட் த்ரீ வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும் அப்போ இப்போ எழுதிக்கலாமா இந்த ஃபார்மெட்டுக்கு வந்துடுச்சா ஓகே அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா எக்ஸோட இன்டர்செப்ட் எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து மைனஸ் ஃபோர் பை ரூட் த்ரீ ஒய் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஃபோர் ஓகேவா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னா நார்மல் ஃபார்மில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நார்மல் ஃபார்ம் ஸோ நார்மல் ஃபார்ம்னால் நம்மளுக்கு என்ன தெரியும் எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆர்பி ஓகேவா சரி எல்லா இதுலையுமே பி தான் இருக்குது ஸோ நான் பியை போட்டுக்கிறேன் சரி இப்போ என்ன பண்ணணும் அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் பி வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் மைனஸ் ஃபோர் இப்போ அந்த சைட் கொண்டு போயிட்டு இது பண்ணலான்னா இப்போ முதல்ல இந்த ஃபார்மெட் எப்படி இருக்குதுன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி அந்த ஃபார்மெட்டில் தானே இருக்குது அப்போ இது என்ன பண்ணிக்கலான்னா ஏ அப்படிங்கிறது வந்து ரூட் த்ரீ ஆகும் பி அப்படிங்கிறது மைனஸ் ஒன் ஆகும் சி அப்படிங்கிறது ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன எழுதிக்கிறேன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஏ அப்படிங்கிறது வந்து என்னது ரூட் த்ரீ இருக்குது ஸோ பி அப்படிங்கிறது ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நான் இந்த ஃபார்முலா எழுதணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்கிறேன் நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலான்னா இதிலேருந்து கூட கொண்டு வந்துக்கலாம் ஓகேவா ஸோ ரூட் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் என்ன பண்ணிக்கிறேன்னா அந்த சைட் கொண்டு போய் மைனஸ் ஃபோர் ஆகிக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து பி அப்படிங்கிறப்ப லென்த் வந்து ப்ளஸில் தானே இருக்கணும் ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ மைனஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இப்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வரணும் இல்லையா இந்த வேல்யூவை மட்டும் நான் தனியாக கண்டுபிடிச்சிக்கிறேன் ஆக்சுவலி ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படின்னா இந்த சியோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பி ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது இங்கே ரூட் த்ரீ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படிங்கிறது மைனஸ் ஒன் ஸ்கொயர் ஸோ இதுக்காக தான் நான் இதை எழுதுனேன்
ஏ என்ன பி என்னன்னு சொல்லணுங்கிறதுக்காக. இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் என்ன வரும், 3 + 1 வந்து ஆன்சர் வந்து 4, so 2. அப்போ நம்மளுக்கு இங்கே வேல்யூ 2 வருது அப்படின்னா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு என்ன தான் வரணும் அப்படின்னா 2 தான் வரணும். அப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணிக்கலான்னா டிவைடட் பை 2 வந்து போட்டுக்கிறேன். அப்போ -√3/2 எக்ஸு ப்ளஸ் y/2 இஸ் ஈக்குவல் டு 4/2. ஸோ அடிச்சு கொடுத்தா என்ன வந்துடும், 2 வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வருது, -√3/2 எக்ஸு ப்ளஸ் y/2. ஸோ இப்போ ஜெனரல் ஃபார்முலா படி எக்ஸ் இது வந்து காஸ் ஆல்ஃபா, ஒய் இங்கே வந்து என்னென்னா சைன் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபாங்கிறது 1/2. அப்போ என்ன எடுத்துக்கலாம், காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது -√3/2 கிடச்சிருக்குது, சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது 1/2 கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இப்போ ரெண்டுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னா என்ன இருக்கும், 5/6 அந்த கிட்ட தான் வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மைனஸில் இருக்குது, காசோட வேல்யூ மைனஸ்லையும் சைனோட வேல்யூ வந்து ப்ளஸ்லையும். இப்போ இது ஆளு, இது வந்து சைனு, செகண்ட் குவாடன்ட்டு, சைன் வந்து ப்ளஸ்ஸு. அப்போ என்ன பண்ணலான்னா செகண்ட் குவாடன்ட்டில் நம்ம இதை எடுத்தால் தான் என்ன வரும் அப்படின்னா சைன் வந்து நம்மளுக்கு வந்து என்னவாக கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ்ஸாக கிடைக்கும். அப்போது இது வந்து என்னது அர்த்தம், பை மைனஸ் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும், ஆல்ஃபா அப்படிங்கிறது 5/6 தான். அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 ஆல்ஃபாங்கிறது வந்து என்னென்னா 5/6 தான். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இது வந்து என்னென்னா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து காஸ் டீட்டா வைஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து நம்ம ஃபுல்லாகவே ஓகேவா. ஸோ இதில் வந்து நான் 5/6 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு 5 - θ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து இருக்கணும், அதாவது செகண்ட் குவாடண்ட்டில் தான் இருக்கணும். ஸோ அதனால 5 - இங்கே நம்மளுக்கு டீட்டா என்ன கிடச்சிருக்குதுன்னா 5/6. ஸோ அப்போ சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா என்ன வரும், 6 - 5/6 வந்து என்ன கிடைக்கும்னா 5/6. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது 5/6 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிடுச்சு. சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன தோணுன்னா இப்போ இதையே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதிலிருந்தே நம்ம வந்து என்னென்னா 5/6 நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேரெக்டாக வந்து இது வந்து ஆல்ஃபா வந்து 5/6 எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன். இதை ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா இதுதான் வரும். எப்படி சொல்கிறேன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -√3/2, அதாவது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -x. இது எப்படி தான் எழுதணும்னா 5 - cos inverse √3/2 அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதணும். இதோட வேல்யூ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 5/6. ஸோ 5 - 5/6 வந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னா டேரெக்டாக ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து இங்கே 5/6 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும், ஆல்ஃபாங்கிறது இங்கே 5/6 இருக்குது, அப்போ ஆல்ஃபாங்கிறது இங்கே 5/6 இருக்குது, அப்போ ரெண்டில் எதை வந்து நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே மைனஸ் இருக்குதா, அப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணும்போது இது 5/6 அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வந்து காஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இதே இது இங்கே நம்மளுக்கு வந்து என்னென்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே 5 - இந்த இடத்துல நம்ம டீட்டா போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 5/6 போட்டு இது பண்ணோன்னா சைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு டைரெக்டாகவே வந்துடும். ஓகேவா? 5/6 வந்து என்னென்னா 1/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிளாக வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இதை எடுத்துருக்கிறேன். ஸோ அதனால் ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, சரி, ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம், எல்லா வேலையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கொண்டு போய் சப்ஷீட் பண்ணுவோம். எக்ஸு காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது 5/6, ஒய் சைனு 5/6 இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நான் இந்த இடம் சொன்னது வந்து கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா சிம்பிளாக வந்து நீங்கள் டைரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.